நடிகை யுவராணி பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு தங்கச்சியாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே 1993 செந்தூரபாண்டி அப்படின்ற படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. விஜயோட அப்பா எஸ் எஸ் சந்திரசேகர் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் விஜய், விஜயகாந்த், கௌதமி அப்படின்னு பல ஃபேமஸான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது விஜய்க்கும் யுவராணிக்கும் ரொம்பவே நெருக்கமான நட்பு ஏற்பட்டது. படத்தில் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக நடித்ததை பார்த்து நிறைய கிசு கிசுக்கள் வெளியானுச்சு. 1993 ஏற்பட்ட இந்த நட்புனால் விஜயோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் யுவராணியும், யுவராணியோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு விஜயும் மாறி மாறி விஷ் பண்ணிக்கிறாங்க. விஜய் யுவராணியை செல்லமாக யுவா யுவான்னு தான் கூப்பிடுவாங்களாம். 42 யுவராணி ரவீந்திரா அப்படின்றவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யுவராணியோட கணவர் பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஜோடிக்கு விஷ்ணு நித்யன் அப்படின்னு இரண்டு பசங்க இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி யுவராணியோட கணவர் ரவீந்திரா மீது 15 பெண்கள் போலீஸ்ல புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த புகாரில் ரவீந்திரா அவர்கள் தாய்லாந்துலேருந்து மசாஜ் தொழிலுக்கு அழைச்சிட்டு வந்ததாகவும், ஆனால் இங்கு பாலியல் தொழில் செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் யுவராணி கணவர் ரவீந்திரா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் எங்களை தாய்நாடான தாய்லாந்துக்கே திருப்பி அனுப்பும்படியும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகளில் யுவராணியோட கணவர் மட்டும் இல்லாமல் யுவராணியும் சிக்கியிருக்காங்க. நித்யானந்தோட லீலைகளில் ரஞ்சிதாவை தொடர்ந்து யுவராணியும் பேசப்பட்டாங்க. யுவராணியும் நித்யானந்தவும் உறவு வச்சிருந்ததா தெலுங்கு மீடியாக்கள்ல வெளியானுச்சு. இது தொடர்பாக ஒரு வீடியோ புட்டேஜ் ஒன்று வெளியானுச்சு. அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லி யுவராணி மறுத்துட்டாங்க. மேலும் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடுத்தாங்க. என் கணவரும் என் மாமியாரும் என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதனால் நான் இந்த வீடியோவை பற்றி நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 யுவராணி டிவி சீரியல்களையும் சினிமாக்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க. சித்தியில் இவங்களோட பிரபாவதி அப்படின்ற வெள்ளி கேரக்டரை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே மறந்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் தென்றல் சீரியலில் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு வங்கி அதிகாரியாக வருவாங்க. யுவராணி இப்போது சீத்தமில்ல பூவி பூச்சோடவா, விஜய் டிவியில் லட்சுமி கல்யாணம், சன் டிவியில் கங்கா அப்படின்னு பெரிய பெரிய டிவி சேனல் சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க. யுவராணி கடைசியாக சிங்கம் 3 படத்தில் சூர்யாவுக்கு அக்காவாக நடிச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் வராததுனால சீரியல்ஸ்களில் மட்டுமே இப்போது கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளுக்கு நம்ம கூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.